ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன் செல்லமே. இன்று முதல் உன் வாழ்க்கையில் சுக்கிர திசை ஆரம்பமாகிவிட்டதால் நீ தேடிய உனக்கான விஷயங்கள் எல்லாம் இப்போ உன்னை வந்து சேரப்போகுது. இதுநாள் வரையிலும் நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாமே சிறிதளவு மட்டும்தான். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நிகழ்வுகள் மூலமாக நீ நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போற. உன் வாழ்வில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகுது செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் வாழ்க்கையின் ஒரு பகுதி தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இனிமே தான் சந்தோஷங்களும் இன்பமும் நிறைந்த அற்புதமான வாழ்க்கையை நீ வாழப்போகிற. நீ நினைத்த உன் லட்சியத்தில் வெற்றி பெறும் வரை ஓயக்கூடாதுங்கிற உறுதியை நெஞ்சில் நிலையாக நிறுத்திக்கோ. அப்போது தானே அந்த வெற்றியை உன்னால் சுலபமாக அடைய முடியும். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உன் வேண்டுதல் இன்று நிறைவேறப்போகுது செல்லமே. என் மீது உனக்கு இருக்கிற நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்துடாதே. என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகவே போகாது. நீ சந்தோஷமாக வாழப்போற. என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கு நல்ல வழியை காட்டி உன்னுடைய கைகளை பிடித்து கொண்டு நானே உன்னை வழி நடத்த போகிறேன். இனி நல்ல வளத்துடனும் நலத்துடனும் சிறப்பான எதிர்காலத்தோடும் நீ வாழப்போற. உனக்காக நான் இருக்கிறேன் செல்லமே. நிச்சயம் நீ நினைத்தது தான் நிறைவேறும். நீ அன்பாக இருக்கிறங்கிறத விட உண்மையாக இருக்கிறங்கிறது தான் முக்கியம். அன்பை விட அதிக மகிழ்ச்சி அடிக்கக்கூடியது உண்மைதானே. உன்னை சுற்றி இருக்கிற ஒரு சிலர் என்னதான் நல்ல மனிதர்களாக நடித்து கொண்டிருந்தாலுமே கூட அவர்களின் உண்மையான இயல்பு என்ன என்பதை காலம் உனக்கு காட்டி கொடுக்க தான் போகுது. நீ போகிற பாதைகள் எல்லாம் சரியாக இருக்கும்னு நினைக்காத செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டால் நீ சற்றும் சிந்திக்காமல் கவலைப்படாமல் இரு. தைரியமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நான் உனக்காக மாற்றி அமைப்பேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு நீ வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையில் பதில் சொல்லும்படி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்குறேன். உன்னுடைய தலை நிமிர நிமிர உன்னை அவமானப்படுத்தியவர்கள் தலை குனிந்துதான் போக போகிறாங்க. எந்த விஷயத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக நீ பொய் சொல்ல நினைக்காத செல்லமே. ஏன்னா பொய் மூலமாக கிடைக்கும் எந்த விஷயமும் உன்னிடம் நீண்ட நேரம் நிலைக்காது. அதனால் வரும் இன்பமும் அதிக நேரம் நீடிக்காது. இதுவரை என்ன நடந்ததுன்னு யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு இனி எப்படிலாம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதற்கான முயற்சிகளை செய்ய தொடங்கு. உன்னுடைய அவமானமும் உன்னுடைய அனுபவமும் தான் உனக்கு மிகச்சிறந்த ஆசான்கிறத மறக்காத. அந்த அவமானமும் அனுபவங்களும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை உன்னால் எந்த புத்தகத்திலிருந்தும் படிக்க முடியாது. அதை மனதில் நினைத்து கொண்டே வைராக்கியமாக வாழ்க்கையில் ஜெயித்தே ஆகணும்னு உன் வாழ்க்கையை வாழப்பார் செல்லும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீ அடையணும்னு ஆசைப்பட்டினா அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையுமே ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நீ முதல்ல உன் மனசை பக்குவப்படுத்து. எல்லாராலும் எல்லா இடத்திலும் நல்லவர்களாக நடிக்க முடியாது. இயல்பாக இருப்பவர்கள்தான் எப்போதும் வெற்றி பெறுவார்கள்ன்றத மனசில் வச்சுக்கிட்டு நீ யாருக்காகவும் மாறுபட்டு இருக்காமல் உனக்கும் உன் மனசாட்சிக்கும் உண்மையாக இரு. நான் சொல்வது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ விரும்பிய விஷயங்களின் மீது ஏற்படுகிற வெறுப்பானது தற்காலிகமானதுதான். ஆனால் அதன் மீது நீ வைத்திருக்கும் பாசம் என்பது நிரந்தரமானதுதானே. உண்மையான உறவுகளுக்கு எப்பொழுதும் உண்மையான அன்பை கொடு. எதுவுமே சில காலம்தாங்கிறது நீ புரிஞ்சுக்கிட்டா தனிமை கூட உனக்கு இனிமையாக தான் இருக்கும். நீ இழக்கும் எந்த விஷயங்களையும் நினைச்சு பெருசாக வருத்தப்பட மாட்டே. ஏதாவது ஒரு சமயம் நீ ஏதோ ஒரு விஷயத்தை இழக்க வேண்டியது இருந்தால் அது மீண்டும் உனக்கு நன்மையாக வந்து சேரும்ங்கிறத ஒருபோதும் மறக்காதே. எல்லாவற்றையும் உனக்கு பல மடங்கு நன்மைகளாக நான் கொண்டு வந்து தருவேன். எதுவாக இருந்தாலும் தவறு நீ நினைச்சிட்டினா அதை சரி செய்து கொள்ள முயற்சி செய் செல்லமே. அதைவிட சிறந்த மாற்றம் வேறு எதுவும் இருக்காது. உனக்கு எது சரியின்படுதோ எதுவும் வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும்னு நீ நினைக்கிறியோ அதை அடைவதற்கும் செய்வதற்கும் தொடர்ந்து முயற்சி செய்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடைச்சி நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ நிறைவான வாழ்க்கையை வாழும்படி உன் சாயப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஓம் சாய்ராம்.